மட்டன் சுக்கா செய்கிற மாதிரி நம்ம சிக்கன்லேயும் சுக்கா செய்யலாம். நான் சிக்கனை ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ரெண்டு கொத்து கருகப்பில்லை, ஒரு அஞ்சாறு வரமிளகாய், ஒரு 10-15 பூண்டு, 20-25 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பெரிய பீஸு இஞ்சி, கொஞ்சம் சின்ன சீரகம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துட்டு சீரகம், எண்ணெய் ஊற்றி கிளறிக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அது பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லெண்ணெய். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மூடி போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம பாடுக்குள்ள ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் கிள்ளி இருக்கும், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளறி வச்சுருக்க சிக்கனை சேர்க்கணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா எல்லாம் ஒன்றா கிளறி விட்டு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ விசில் ஒரு மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். 2 விசில் விட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.